சித்தர்கள் வாழ்ந்த மலையில் வழிபடப்படும் பெருமாள் கோவில். ஆப்பூரில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள். மர்மம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அமைந்திருக்கிறது ஆப்பூர் மலை. இந்த மலையை பற்றியும் மலை உச்சியில் இருக்கும் நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பற்றியும் பல ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. திரேதாயுகத்தில் ராமருக்கு ஏற்பட்ட மயக்கத்தை தீர்ப்பதற்காக ஆஞ்சநேயர் வடக்கே இருந்த சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு தென்னகத்துக்கு வந்ததாக ஒரு கதை சொல்வார்கள். அப்படி அவர் ஆகாய மார்க்கமாக வந்தபோது அந்த மலையிலிருந்து ஒரு சிறு பகுதி கீழே விழுந்தது என்றும் அதுதான் ஆப்பூர் மலை என்றும் சொல்கிறார்கள். இந்த சிறிய மலையை ஔஷத குன்றம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மலையில் அபூர்வமான அரிய மூலிகைகள் ஏராளமாக இருப்பதாக கூறுகிறார்கள். மலை உச்சியில் இருக்கும் நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மார்பில் தாயார் வாசம் செய்வதால் இந்த பெருமாளுக்கு ஆடையாக புடவைதான் அணிவிக்கப்படுகிறது என்று ஒரு வித்தியாசமான தகவலும் கிடைத்தது. இவரை வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது உள்ளிட்ட பல நம்பிக்கைகளும் நிலவுகின்றன. இந்த மலையில் அகத்தியர் உள்பட ஏராளமான சித்தர்கள் தவமிருந்து ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்பதாகவும் செவிவழி செய்திகள் கிடைக்கின்றன. இந்த ஆப்பூர் மலையோட உச்சியில் நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தாயார் பெருமாளோட மார்பில் வாசம் கொண்டு இருக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு புடவை அணிவிக்கதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர மக்கள் திருமண பாக்கியம் வேண்டி புடவை கொண்டு வரதாகவும் அந்த புடவையை தான் பெருமாளுக்கு அணிவிக்கிறதாகவும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இந்த மலையில் நிறைய சித்தர்கள் வந்து தவம் புரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகைகள் வந்து இங்கே நிறைஞ்சிருக்கான். இந்த மலையில் தான் இன்றைக்கி நம்ம பயணம் செஞ்சு அந்த பெருமாளை தரிசிக்கலாம், வாங்க போலாம். மலை உச்சியில் இருக்கும் வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை காண அங்கே உருவாக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறினோ. ஒவ்வொரு படிக்கட்டும் அதிக அகலத்தோடு இருந்தது. 500க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வேகமாக ஏறினால் அரை மணி நேரத்திற்குள்ளாகவும், சிறிது மெதுவாக ஏறினால் முக்கால் மணி நேரத்திற்குள்ளாகவும் மலை உச்சியை அடைந்து விடலாம். இப்போ நம்ம ஆப்பூர் மலைப்பகுதியில் வந்து ஏறிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் என் கையில் குச்சி இல்லை, ஆனால் இப்போ இந்த குச்சி எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த வழியில் போகிற ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து குரங்குகள் வந்து நிறைய இருக்கனால நீங்கள் குச்சி இல்லாமல் பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து குச்சியோடு பயணிச்சிட்ருக்கேன். ஒரு 150 படி ஏறிட்டோம், இன்னும் ஒரு 350 படி இருக்குது. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஆப்பூர் மலையோட உச்சி பகுதியில் நின்றுட்டுருக்கோம். 500 படின்னாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சது 500 படி மாதிரி எனக்கு தெரியல. ரொம்பவே சிரமப்பட்டு மலை உச்சிக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ பெருமாளை வந்து நம்மளால் தரிசிக்க முடியல. பெருமாள் கோயில் வந்து மூடி இருக்கு. ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியுமே வந்து குருக்கள் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால் இப்போ பெருமாளை பார்க்க முடியல. அதனால் வெளியே இருந்தே பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு நம்ம கீழே இறங்கலாம், வாங்க போகலாம். நாம் மலை உச்சியை அடைந்தோம்.
அங்கே நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள் ஆலயம் காண கிடைத்தது. சுற்றிலும் பசுமை சூழ்ந்த ஒரு இடத்தில் சென்னைக்கு அருகிலேயே இப்படி ஒரு அழகிய மலையும் அந்த மலையின் உச்சியில் வித்தியாசமான கோவிலும் இருக்கிறது என்பது அநேக பேருக்கு இன்னும் தெரிந்திருக்கவில்லை. அதனால்தான் ஆள் அரவமின்றி இந்த கோவில் இப்போது காட்சி அளிக்கிறது. கருவறைக்குள் இருக்கும் பெருமாளை பார்க்க முடியாதபடி மூடப்பட்டிருந்தது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த கோவிலுக்கு ஒருவர் மலை மீது ஏறி வந்து பூஜை செய்கிறார் என்றும், அப்போது கூட கருவறையில் இருக்கும் பெருமாளை ஒளிப்பதிவு செய்ய அனுமதி இல்லை என்றும் சொல்லப்பட்டது. திருமணம் நிறைவேறாமல் இருப்பது, வேலையின்மை, கடன் சுமை போன்றவற்றில் அவதிப்படுபவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் சார்த்தி புடவை அணிவித்து 5 முறை பிரதட்சணம் செய்து வழிபட்டால் குறைகள் போய்விடும் என்பதாக சொல்கிறார்கள்.